In a fair election, they were nowhere near two forty seats. no way i mean, I'd be surprised if the they had a financial you know huge financial advantage. They had locked our bank accounts for one, but huge war chest um, the election commission was doing what they wanted. I mean the entire campaign was structured, so Mr. Modi could you know.

और अब तो इलेक्शन कमीशन पर भी वो सवाल उठा रहे हैं मैं मानता हूं कि हताश और निराश राहुल अब विदेश में रोना रो रहे हैं द आर एस एस बिलीव दंडिया इज वन आइडिया एंड वी बिलीव दैट इंडिया इज ए मल्टीप्लिसिटी ऑफ आइडिया एंड वी बिलीव बाई द वे वेरी मच लाइक द यूनाइटेड स्टेट्स We believe that everybody should be allowed to participate. We believe that everybody should be allowed to dream. Everybody should be given space, regardless of their caste, language, religion, tradition, history. This is the fight. And the fight was crystallized in the election when millions of people in India clearly understood. प्राइम मिनिस्टर ऑफ इंडिया इज अटैकिंग द कॉन्स्टिट्यूशन ऑफ इंडिया अब संविधान को बचाने की दुहाई और दावा करने वाले राहुल गांधी ने अमेरिका में कहा है कि हम आरक्षण खत्म कर देंगे जब स्थितियां बनेंगी विन द कंडीशन सो of ऑफ फेयरनेस वी scrap रिजर्वेशन வணக்கம் இது கேள்வி கலம் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அங்கு பேசி வரக்கூடிய பேச்சுக்கள் இந்திய அரசியலில் புயலை கிளப்பியிருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் வரிசை கட்டி ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ராகுல் காந்தி பேசிய பேச்சை ஒரு இரண்டு மூன்று அம்சங்கள் மிக முக்கியமான அம்சங்கள் ஒன்று இந்தியாவில் ஜனநாயகம் என்பது சீர்குலைந்து சிதைந்து விட்ட நிலையில் இப்போது எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது நடந்து முடிந்த தேர்தல் என்பது ஒரு நியாயமான தேர்தல் என்று சொல்ல முடியாது பிரதமரின் சுற்றுப்பயணத்திற்கு ஏற்ப திட்டங்கள் வகுக்கப்பட்டு மிகப்பெரிய பணபலத்தோடு அந்த கட்சி தேர்தலை சந்தித்தது எங்கள் வங்கி கணக்கில் முடக்கப்பட்டன ஜனநாயகத்துக்காக போராடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு கோணத்தில் சொல்லியிருக்கிறார் இன்னொரு கோணம் என்பது இந்தியா பல்வேறு மொழிகள் இனங்கள் தேசிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டில் பன்மைத்துவத்துக்கும் ஒற்றை கலாச்சாரத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தவாதிகள் ஒரு மதம் ஒரு மொழி ஒரு கொள்கை என்கிற ஒன்றை உயர்த்தி பிடிக்கிறார்கள் மற்றதை தாழ்த்துகிறார்கள் என்பது அவருடைய இன்னொரு குற்றச்சாட்டு அதற்கடுத்த மூன்றாவது அம்சம் என்பது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு புள்ளியில் தொடங்குகிறார் அவரிடம் ஒரு மாணவர் கேட்கும்போது எவ்வளவு காலத்துக்கு இன்னமும் இடஒதுக்கீடு இருக்கும் உங்கள் நாட்டில் என்று கேட்கிறபோது இன்னமும் எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை இந்தியாவின் நூறு பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அதில் தலித்துகளே இல்லை இந்த சூழ்நிலையில் எல்லோருக்கும் பரவலான சம வாய்ப்பு என்றைக்கு உருவாகிறதோ அன்றைக்கு இடஒதுக்கீடு தேவையில்லாமல் போகலாம் என்று சொல்லியிருக்கிறார் இடஒதுக்கீட்டை ஒழிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பாஜக சொல்லியிருக்கிறது நாட்டை துண்டாடும் பேச்சு தேச விரோத பேச்சு மதம் மொழி மாநிலம் சமூகம் ஜாதி என்கிற பல கோணங்களில் மக்களை பிளவுபடுத்தும் பேச்சு என்று பாஜக ராகுல் காந்தியை கண்டித்திருக்கிறது அதை நாம் விவாதிக்க இருக்கிறோம் நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் பாஜகவினுடைய செய்தித் தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ் அவர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ஆர் ராஜகோபால் அவர்கள் விமர்சகர் வலதுசாரி திரு எம் குமார் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவருடைய முதற் பார்வையை கேட்க விரும்புகிறேன் அடுத்தடுத்து ராகுல் காந்தி பேசக்கூடிய பேச்சுக்கு நாளும் பிஜேபி கண்டனத்தை அதிகரிச்சுட்டே போகிறாங்களே பிஜேபியினுடைய கண்டனம் வந்து ஒரு தேச விரோத பேச்சு மக்களை பிளவுபடுத்தும் பேச்சை பேசுகிறாரு இடஒதுக்கீட்டை சிதைக்க நாங்கள் விடவே மாட்டோம் இடஒதுக்கீட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவோன்னு ராகுல் காந்தி பேசலாமா என்கிற பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இல்லை அதாவது குணசேகரன் இந்த கடந்த நான்கு நாட்களாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவிலே போய் பேசுவது என்பது அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மட்டும் மட்டுமல்ல இருந்து இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கின்ற சர்வதேச அரசியல் நோக்கர்கள் அமெரிக்காவிலே தேர்தல் நேரத்திலே மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முக்கிய அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் உலகம் முழுவதும் அமெரிக்காவிலே வந்து அமர்ந்து கொண்டு சர்வதேச அரசியலை உற்றுப்பார்த்து கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்கள் இந்தியாவிலே இருந்து அமெரிக்காவிலே நடக்கின்ற நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு கண்காணித்து கொண்டிருக்கின்ற இந்திய பொதுமக்கள் இவர்கள் அத்தனை பேர்கள் மத்தியிலும் இந்த பேச்சு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் அதில் நீங்கள் ஒரு கருத்தை நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினச்சேன் அதாவது உங்களுடைய ரோல் என்ன வாட் இஸ் யுவர் ரோல் இன் இண்டியன் பாலிடிக்ஸ் டுடே அப்படின்னு கேட்கின்ற போது அவர் அருமையாக சொல்கிறாரு என்னுடைய ரோல் வந்து இந்திய அரசியலில் ரெஸ்பெக்ட் ஹியூமிலிட்டி லவ் இந்த மூன்று முக்கியமான கோணங்கள் வந்து இல்லாமல் இருப்பதை நான் மீண்டும் கொண்டு வருவது என்னுடைய அரசியலினுடைய முக்கியமாக நோக்கமாக பார்க்கிறேன்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார் ஆகவே இன்னைக்கு வந்து பாஜகவினர் வந்து இதை பற்றி தேவையில்லாமல் விமர்சிப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் ஏன்னா இன்றைக்கி உள்நாட்டிலே பேசுவதோ வெளிநாட்டிலே பேசுவதோ பெரிய வேறுபாடு ஒன்றுமில்லை இன்றைக்கி உங்களுடைய சன் டிவியை இப்போ நான் பேசி கொண்டிருக்கின்ற போது உலகமெங்கிலும் இருக்கின்ற மக்கள் இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியில் இந்த செய்தி வரிசையில் இந்த வாதத்தை இந்த அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உள்நாட்டில் பேசுவது வெளிநாட்டில் பேசுவது உள்நாட்டு அரசியலை வெளிநாட்டில் பேசுவது என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு பாஜகவுக்கு எந்த தகுதியும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஏன்னா நம்முடைய பிரதமர் எனக்குரிய எழுபத்தொம்போது முறை வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார் ஒரு ஐம்பது நாடுகளிலாவது அவர் இந்தியாவை தரம் தாழ்த்தி விமர்சித்த வரலாற்றை நிகழ்வுகளை நாம் ஒன்னொன்றாக சொல்ல முடியும் உச்சகட்டமாக தென்கொரியாவில் போய் பேசினார் இந்த இந்தியாவிலே பிறந்ததற்காக மக்கள் வெட்டி தலைமுறந்தார்கள் தேவ் ஃபீல் டு அஷேம் டு அப்படின்னு சவுத் கொரியாவில் போய் பேசினார் நம்முடைய பிரதமர் அது மட்டும் இல்லை இன்றைக்கி உலகத்தில் வந்து எந்த நாட்டில் போனாலும் இந்தியாவில் வந்து ஊழல் வன்முறை இதுதான் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இதை போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருந்தவர் வேறு யாரும் இல்லை இந்த தேசத்தினுடைய பிரதமர் அரசு முறை பயணமாக வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற போது தொடர்ந்து பேசி வந்தோம் இன்றைக்கு வந்து எதிர்கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் செல்லுகின்ற போது அங்குள்ள மாணவர்களிடம் உரையாடுகிறார்கள் அங்குள்ள வந்து ராஜ தூதரக அதிகாரிகளோடு வெளிநாட்டு தூதரக உறவுகளோடு உரையாடுகிறார் அப்படி உரையாடுகின்ற போது கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லார் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு வந்து நம்முடைய பிரதமர் இன்னைக்கு வந்து ஒரு அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்தில் போய் உட்கார்ந்து அந்த மாணவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியுமான்னு கேளு இன்னைக்கு வந்து ரைட் ஆர் ராங் இன்னைக்கு ராகுல் காந்தி இஸ் வெரி கேண்டிட் அவருக்கு எந்த விதமான வளர மாட்டார் அவருடைய சிந்தனைகளை அவர் அவருடைய கரு ஆமாம் என்னது வளரலை நீங்கள் வந்து தேசிய கோடி தேசிய கீதம் ஓடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யாவில் வந்து நீங்கள் பேசாமல் நடந்து போனதை ரஷ்ய தூதரக அதிகாரி உங்களை கொண்டாந்து நிப்பாட்டினாங்க தேசிய கொடியில் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு ஒபாமாவுக்கு கொடுத்தீங்க இதெல்லாம் கேவலம் இல்லையா நீங்கள் வந்து தேசிய கொடியை வந்து முகத்தை தொடச்சிங்க இதெல்லாம் கேவலம் இல்லையா அதனால் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு நீங்கள் பிரதமர் மோடி ஐம்பது நாடுகளில் பேசியிருக்கிறார் இது ஊழல் நிறைந்த நாடு பாவம் நிறைந்த நாடு இந்த நாட்டில் பிறந்திருப்பதே கேவலம் நான் வந்த பிறகுதான் அதான் முக்கியம்

இந்த பிரிண்ட் மேகசீனில் வந்து தே கிவன் கம்ப்ளீட் ஆர்டிக்கிள் என்னென்ன எந்தெந்த ஊரில் பேசியிருக்காருன்னு ஐம்பது நாடுகளில் பேசியிருக்கிறார் ஐம்பது நாடுகளில் இந்தியன் டயோஸ்பராவில் இந்திய நாட்டினுடைய வம்சாவளி மக்கள் மத்தியில் பேசுகின்ற போது ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் கட்சியை அதனுடைய தலைவர்களை தேசத்தை வந்து பிரதமருக்கு பிரதமர்களாக இருந்தவர்களை நான் என்ன சொல்கிறேன் கடந்த அத்தனை ஆண்டுகளிலும் இந்தியா கேவலமாக இருந்தது என்று சொன்னால் வாஜ்பாயுடைய ஆட்சியும் சேர்த்து சொல்கிறார் இவர் வந்த பிறகு தான் என்று சரியாகவே இந்த திருப்பி அடை இருந்தது என்பது வெளிநாட்டு மண்ணில் இருந்து கொண்டு இந்திய அரசியலை பேசலாமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு ராகுல் காந்தி பேசுனது சரி ஏனென்றால் கடந்த காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் வெளிநாட்டில் போய் இந்திய அரசியலை உள்நாட்டு அரசியலை பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒரு விளக்கம் தர்றீங்க இன்னொரு பாயிண்ட் நான் கேட்குறேன் இந்த இதை வந்து விமர்சனம் முக்கியமாக வைக்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு பிஜேபியை பார்த்து காங்கிரஸ் முன்பு சொன்னது ஒரு பிளவுவாத அரசியலை டிவிசிவ் பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு பிஜேபியை பார்த்து காங்கிரஸ் விமர்சிக்கும் இப்ப காங்கிரஸை பார்த்து பிஜேபி ராகுல் காந்தியை பார்த்து என்ன விமர்சிக்கிறாங்கன்னா ஒரு நாட்டு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை செய்கிறாரு டிவிசிவ் பாலிட்டிக்ஸை காங்கிரஸ் செய்கிறதுன்றது ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்று சொல்கிறது வந்து இந்தியாவினுடைய பெருமையை இந்தியாவினுடைய குளோபல் ஸ்டாண்டிங் சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமையை ராகுல் காந்தி சீர்குலைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் அதற்கு திருப்பி சொல்கிற பதில் வந்து நாங்கள் பிஜேபி கவர்மெண்ட்டோட பாலிசிஸை விமர்சித்தா அது இந்தியாவை விமர்சித்தது ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விமர்சனம் அப்படின்ற ஒன்று முதல்ல சின்ன லெவலில் ஆரம்பித்தது இன்றைக்கி அமித்ஷா பேசுகிறாரு ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு அடுத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வரிசையாக இதை கண்டிக்கிறத எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அவங்களுக்கு வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் வந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அவர்களுடைய ஊடக பலமும் அவர்களுடைய கோஆர்டினேட்டடு மீடியா ஸ்ட்ராட்டஜியும் வந்து ஒரே விஷயத்தை வந்து இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பேசுவார் அது வந்து அவங்களை வந்து இன்றைக்கி அவங்களுடைய பெருமன பெருள் வசதியோடு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற தொழில்நுட்ப வசதி இன்றைக்கி வந்து அவங்க ஆல் த மினிஸ்டர்ஸ் பூரி அவரை கொண்டாந்து தான் இன்றைக்கி வந்து பதில் சொல்ல விட்டுருக்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு சீக் ஏன்னால் ராகுல் காந்தி வந்து இங்கே சீக்கிய மதத்தை சார்ந்தவர்களை அவர் ஓமை காட்டுகிறார் அவர் கேள்வி கேட்கின்ற போது அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து ஒரு சீக்கு இந்தியாவில் நடக்கிறது பாலிட்டிக்ஸ் வந்து பொருளாதாரமோ மற்றபடி முன்னேற்றத்தை பற்றிய வாதங்களோ இல்லை இங்கே என்னென்னா நான் நீங்கள் நீங்களாக இருக்க முடியுமா இஃப் யூ ஆர் ஏ சீக் கேன் யூ பி ஏ சீக் வித் ஆல் தட் ஃபண்டமெண்டல் ப்ரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபெய்த் உங்களுடைய அடிப்படை நம்பிக்கைகளோடு நீங்கள் வந்து ஒரு சீக்கியராக இந்தியாவில் இருக்க முடியுமா ஒரு இஸ்லாமியராக இருக்க முடியுமா ஒரு கிறித்தவராக இருக்க முடியுமா அப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதைத்தான் அவர் வந்து இன்னைக்கு ஏன்னா இன்றைக்கி நான் வந்து இன்னும் கொஞ்சம் இதை டீப்பாக கூட பேசலாம் குணசேகரன் இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு மிகப்பெரிய நன்கொடை எங்கே இருந்து வருகிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அமெரிக்காவிலிருந்து வெளிநாடு வாழ் மக்களிடமிருந்து வருகின்ற நன்கொடை இந்த நன்கொடைகள் பல நன்கொடைகள் வந்து பல அறக்கட்டளைகளின் பேரில் வருகிறது அந்த அறக்கட்டளை எல்லாம் என்ன சொல்லி அவர்கள் வந்து அங்கே நிதி திரட்டுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் வந்து எங்களுக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது இதையெல்லாம் மீறி எல்லோருக்குமாக உழைக்கிறோம் எல்லோருக்குமாகத்தான் நாங்கள் சேவை செய்கிறோம் என்று சொல்கிறார் ஆனால் இந்தியாவில் நடக்கிற கள யதார்த்தம் என்னென்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க டேராடூனில் கடை வீதிகளில் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் என்று அதிகாரிகள் வந்து கணக்கெடுக்கிறார் இஸ்லாமிய வேலை பார்க்கின்றவர்கள் யார் இஸ்லாமிய கடை ஓனர்கள் யார் இவர்கள் வந்து இந்த கடையில் வந்து ஐ ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும்னு கேட்குறாங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் பிரியாணி சாப்பிட்ருக்கான் அந்த பிரியாணி சாப்பிட்ட பையனை வந்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் தனியாக அடித்து வைக்கிறார் நம்ம இப்போ கூட பார்த்தோம் ஆரியன்னு சொல்லி ஒரு ஒரு பையன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஹரியானாவில் வந்து இந்த கௌரட்சகாஸ் என்று சொல்லக்கூடிய பசுமாட்டு பாதுகாவலர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளுகின்ற குண்டர்கள் வந்து துப்பாக்கியால் சுட்டுருக்காங்க துப்பாக்கியால் சுடுகின்ற போது அவன் என்ன சொல்லி அவன் இறந்து போனான் அவனை இஸ்லாமியர் என்று தான் நினைத்து சுட்டு விட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனுடைய தாய் சொல்லியிருக்கா ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க என்ன இஸ்லாமியன்னா நீங்கள் சுட்டுருவீங்க பேசினா அப்போ வந்து யாரையும் சுடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா நான் எது நான் இல்லை இல்லை தலைப்பை தான் சொல்கிறேன்

இந்த அடிப்படையிலே வேறுபாடு காட்டப்படுவது தான் இன்றைக்கு அவர்கள் செய்கிற பிளவு அரசியல் அந்த பிளவு அரசியலில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சாதி கிடையாது மதம் கிடையாது மாநிலம் கிடையாது மொழி கிடையாது எல்லோரையும் வந்து இந்தியர்களாக பார்க்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் எல்லோருக்கும் கனவு காணும் உரிமை இருக்கிறது அந்த கனவுகளை துரத்தக்கூடிய உரிமைகளும் எல்லோருக்கும் இருக்கிறது எல்லோருக்கும் தொழில் செய்ய உரிமை இருக்கிறது தொழில் வழிபாடு செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது அதை நாங்கள் அதான் ரெண்டு ஐடியாலஜின்னு சொல்கிறார் தட் இஸ் த ஐடியாலஜி ஐ ரெப்ரஸண்ட் அவங்க பண்ணுற ஐடியாலஜி வந்து சில மதங்கள் தாழ்ந்த மதங்கள் சில மொழிகள் தாழ்ந்த மொழிகள் சில மாநிலங்கள் தாழ்ந்த மாநிலங்கள் இது வந்து அவர்களுடைய ஐடியாலஜி இதே வந்து அவர் சொல்கிறார் இதை மறுப்பதற்கு நம்முடைய பிரதமர் போய் பேசட்டும் அங்கே போய் அந்த மாணவர்கள்ட்டு உரையாடட்டும் ராகுல் காந்தி வந்து பேசிட்டு போனார் இதெல்லாம் தவறு நீங்கள் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் என்னுடைய ஐடியாலஜி என்னென்னு சொல்கிறேன்னு அவர் சொல்லலாமே அதற்கான சூழ்நிலை இல்லையே ஆகவே ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி தேர்தலை பற்றி சொல்லியிருக்காரு என்ன அதில் தவறு தேர்தல் இந்த நாட்டில் எப்படி நடந்தது எத்தனை முதலமைச்சர்களை வந்து சிறைச்சாலையில் வைத்திருந்தீர்கள் எத்தனை வந்து எதிர்கட்சிகளுடைய கணக்குகளை வந்து முடக்கி வைத்திருந்தீர்கள் தேர்தலுக்கு முதல் நாள் வரை மத்திய அரசனுடைய அத்தனை படைகளும் வருமான வரி அத்தனை பேரும் எப்படி நீங்கள் வந்து ரைட் பண்ணீங்க பிரதமருக்கு சாதகமாக எப்படி தேர்தல் பிரச்சாரத்தினுடைய தேதிகளே மாற்றப்பட்டன இதெல்லாம் தான் அவர் வந்து இதில் வந்து எதுவும் நத்திங் இஸ் நி எகைன்ஸ்ட்டு ஃபேக்ட்ஸ்

அந்த டாப் டூ ஹண்ட்ரடில் பிளேஸே இல்லை தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அங்கே இடமே இல்லை அப்படி இருக்கிற போது பொருளாதார சமத்துவம் வரல அரசியல் அதிகாரம் வரல இப்படியான ஒரு நிலையில் இடஒதுக்கீட்டை இப்போதைக்கு ஒழிக்க முடியாது அதை முடிவுக்கு கொண்டு வர முடியாது எப்போ சம வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கிறதோ அப்போ அதை பற்றி யோசிக்கலாம்னு சொல்கிறார் திங்க் ஆஃப் ஸ்கிராப்பிங் ரிசர்வேஷன் வென் இண்டியா பிகம் ஃபேர் அப்படின்றது அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதை இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிட்டாரு பிஜேபி இருக்கிறவர்கள் இடஒதுக்கீட்டை அழிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது அத டிஸ் பண்றது இல்லையா சார் அனைவருக்கும் வணக்கம் ஆனா நான் வந்து முதல்ல உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய முகமன் என்னுடைய ஒட்டுமொத்த கருத்தை தலைப்பை ஒட்டி நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து உங்கள் தலைப்பில் நீங்கள் போட்டிருக்கீங்க பாஜகவிற்கு அதிகரிக்கிறதா நெருக்கடி அப்படின்னு கேட்டிருக்கீங்க நெருக்கடி வந்து இப்போ காங்கிரஸுக்கு தான் அதிகரித்து இருக்கிறது ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் எப்பெல்லாம் வெளிநாடுக்கு செல்கிறாரோ அப்பெல்லாம் அவர் தான் இந்தியர் என்பதை மறந்துவிட்டு ஒரு ஒரு சீன ஆதரவு நிலைப்பாடோ மற்ற ஏதோ ஒரு நிலைப்பாடோ எடுத்துட்டு அவர் வந்து இந்தியாவின் மீதே சேற்றை வாரி பூசுகிறார் இப்போ பீட்ரணை சொல்றாரு அவர் பேசுனா இவர் போய் பேசிட்டுமே அதாவது ராகுல் காந்தி உலகலாம் சென்று சேற்றை வாரி இறைப்பார் பிரதமர் பின்னாடியே போய் துடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இது எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும் இந்திய நாட்டின் இறையாண்மையின் மீது இந்திய நாட்டின் பாதுகாப்பின் மீது இந்திய நாட்டின் மக்களின் மீது இவ்வளவு அவதூறுகளை அள்ளி தெளித்துவிட்டு ஒரு நபர் வருகிறார் என்றால் அதுவும் இந்த நாட்டோட எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் அவர் தன்னுடைய பொறுப்பை மறந்துவிட்டு பொறுப்பு இல்லாமல் அதாவது இந்தியாவில் நீங்கள் வந்து ரொம்ப மாண்பாக நீங்க வந்து உங்க இதை சொல்றீங்க நீங்கள் நெறியாளர் சொல்றப்ப எனக்கு வேடிக்கையாக இருக்கிற அவர் எப்படி சொன்னார் சீக்கியர்கள் இங்கே தலைப்பாகை கட்ட முடியவில்லை இங்கே இருக்க சீக்கியர்கள் தங்களுடைய மத சின்னங்களை அணிந்து கொள்ள முடியவில்லை தெருவில் அவங்களால நடக்க முடியலங்கிறார் அப்படி இந்தியா இருக்கிறது எப்படி ஒரு பொய்யை முன்னிறுத்துகிறார் அதாவது காலிஸ்தான் தீவிரவாதிகளை வெளிநாடுகளில் தூண்டிவிட வேண்டும் என்ற ஒற்றை நோக்குடன் அவர் போய் சந்திக்கிற நபரெல்லாம் யார் யார் இருக்கா ரோஹன் கண்ணாவை சந்திக்கிறார் இலான் உமரை சந்திக்கிறார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானோட கைகோர்த்து கொண்டு பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீருக்கு மட்டுமே விசிட் பண்ணி இந்தியாவை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ இந்தியாவின் பாதுகாப்பை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மட்டும் தேர்ந்தெடுத்து ராகுல் காந்தி சந்திக்கிறார் என்றால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவரால ஜெயிக்க முடியாது ஏன்னா மக்கள் வந்து காங்கிரசின் முகத்தெரிய கிழித்து விட்டார்கள் இனி அவர்களுக்கு வெற்றி என்ற ஒரு வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அவர் என்ன நினைக்கிறாரு இந்தியால வந்து ஒரு ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் இன்னொரு பங்களாதேஷ் மாதிரி இங்க நடக்காதா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார் இதற்காக அவர் பேசுறது பாரத் ஜோட யாத்ரா இந்தியால வந்து ஒரு மத வெறுப்பை விதைச்சிட்டாங்க

கடந்த காலத்தை விமர்சிக்கலையா காங்கிரஸ் மற்றவர்களும் விமர்சிக்கலையா அப்படி இருக்கும் போது அவர் பேசின கருத்துல என்ன பிரச்சனை இருக்கு எதிராக அவர் எங்க பேசினார் அதை சொல்லுங்க

ஆமாம் நாங்க காங்கிரஸ் இனிமே நாங்க வந்து ரிசர்வேஷனே காங்கிரஸ் கட்சி எடுத்து விடுவதை பற்றி யோசிக்கிறோம்னு அவர் பேசுகிறாருன்னால் என்ன அர்த்தம் என்ன சொன்னாரு என்ன என்னென்னு சொன்னார் எக்ஸாட்டாக அவர்களுடைய அவருடைய ஃபைன் ஜாட்டன்னு சொல்லுங்கள் சார் அவர் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சமூக பொருளாதார சர்வே நடத்தப்பட வேண்டும் இந்த நாட்டில் அரசியல் சட்டம் பாதுகாக்கப்படணும் எஸ்சி பிசி ஆதிவாசி அவர்களுக்கு இன்னமும் அதிகாரம் போய் சேரலை அவர்களுக்கு சம வாய்ப்பு என்னைக்கு வருதோ அன்னைக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு வேணாம்ன்றதை பற்றி யோசிக்கலாம்ன்றாரு அது எப்படி இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பேச்சா இருக்கும் அதாவது அவர் அவர் சொல்கிற வகையில் தான் இடஒதுக்கீடு இருக்கிறதா இடஒதுக்கீடுங்கிறது நீங்கள் ஒட்டு மொத்தமாக நூறு சதவீதம் எல்லா பிற்படுத்த மற்ற பட்ட மக்களையும் எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஒரே நாளில் உங்களால் மேலே தூக்கிட முடியுமா அப்போ மற்ற மக்கள்லாம் என்ன செய்வாங்க அதனால தானே குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தை ஆண்டாண்டு காலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம் தொடரும் மக்கள் தொகையில் அவங்களோட எண்ணிக்கையும் பெருகி கொண்டே தான் வரும் ஸோ ஒரு சிறு சதவீதம் மட்டும்தான் அதை பெற்றுக்கொண்டே இருக்க முடியும்

யூனியன் கேபினட் செக்ரட்டரி ஆரம்பிச்சு மிஸ்ட்ரி செக்ரட்டரிஸ் எடுத்துட்டா அதிகார மையத்தில் அடித்தட்டு மக்கள் இன்னமும் வரலை என்றாரு அதுல என்ன தப்பு இருக்கு அது எப்படி இட எதிரான பேச்சுன்னு சொல்றீங்க இட ஒதுக்கீட ஒழிச்சு கட்டிருவன்னு அவர் எங்க பேசுனாரு ஒரு நிமிஷம் அதாவது இடஒதுக்கீட்டில் அனைவரும் இன்னும் பயன் பெறவில்லைன்னா எப்படி அனைவரும் பயன் பெற முடியும் அனைவரும் எப்படி பயன் பெற முடியும் சாத்தியமா நீங்க சொல்லுங்க ஒரே நாள் அனைவரும் பயன் சமநிலை எப்படி வரும் எப்போ வரும் இட இருக்கு அவர் என்ன சொல்றாரு

நண்பர் வந்து ரிசர்வேஷனுக்கு எதிராக அவர் என்ன பேசினார்னு கேட்டா ஒரு நிமிஷம் பீட்டர் தான் ஒரு செகண்ட் ப்ளீஸ் இல்ல நண்பர் கருணேஷ் வந்து அந்த பதிலே வந்து அப்படியே டோட்டலா வந்து உல்டாவா மாத்துறார் ஒருவர் கேள்வி கேட்கிறார் அவர்ட்ட என்னைக்கு இந்தியாவில் ஒதுக்கீடு முடிவெடுக்க வரும் அவர் என்ன சொன்னார்னா எப்பொழுது நீதியான சமூகம் இந்தியாவில் ஏற்படுகிறதோ அப்பொழுது வந்து ஒதுக்கீடு முடிவுக்கு வரும் நூறு ரூபாய் இருந்தால் அதில் வந்து அஞ்சு பைசா தான் வந்து ஷெடியூல்டு ட்ரைப்புக்கு கிடைக்குது ஐந்து தான் ஷெடியூல்டு காஸ்ட்டு கிடைக்குது அதே அஞ்சு தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிடைக்குது தொண்ணூற்றி அஞ்சு நாலு ரூபாய் ஒரு சமூகத்திடம் இருக்கிறது அல்லது ஒரு தரப்பு மக்களிடம் இருக்கிறது இந்த அநீதி மாறினால் ரிசர்வேஷனை நம்ம வந்து கொண்டு வரதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன வந்து கருணேஸ்வரர் என்ன புரியாத செய்தி என்ன இருக்குது

If you add up Dalits, OBCs, and tribals, okay. they come to 73% okay. of the population. Out of 78 secretaries, there is one tribal. There are three Dalits, three OBCs, and minority. 90% of India has less than 1%. He further said he will think of now, but, scrapping but reservation so when so India so. is a fair place and India.

அப்ப அந்த அணுகுமுறையில தவறு இருக்கிறது அதனால இடஒதுக்கீடை முடித்து கட்டி விடுவோம் என்று சொல்கிறார் தொண்ணூத்தி எட்டு அதிகாரிகள் இந்த பத்து ஆண்டுகள் நியமிக்கப்பட்டவர்களா இல்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்டு படிப்படியாக உயரத்துக்கு வந்திருக்கிறார்கள் அதனால அவர்கள் எல்லாம் இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் என்று தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு இப்போ என்ன சொல்றாரு இடஒதுக்கீட்டை நீக்கிறது பத்தி யோசிக்கிறோங்கிறாரு அதை நீக்க போறேன் அப்படிங்கறத அவர் வந்து

அதாவது இடஒடி ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் அது அது யாரும் அதை இப்பொழுதைக்கு அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் தான் ஏன்னா நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன்ன்றது தொடங்கினதே நைன்ட்டீஸில் தான் தொடங்கியிருக்கு அது இன்னும் பல ஆண்டுகளுக்கு அது தொடரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போது அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அதில் இன்னொரு ரெண்டு சென்டென்ஸ் சொல்லியிருக்காரு அது நம்மளுடைய இதில் கவரேஜில் வரல அதில் என்ன சொன்னாருன்னா அதர்ஸ் ஆர் ஆஸ்கிங் மீ அதாவது இது அவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினதிலேருந்து நான் சொல்கிறேன் அதர்ஸ் ஆர் ஆஸ்கிங் மீ தென் வாட் இஸ் அவர் மிஸ்டேக் அதாவது அதர்ஸ்னா அவர் சொல்கிறது கேட்டுக்கு வராத ஃபார்வர்டு ஃபார்வேர்ட் கம்யூனிட்டிஸ் அதற்கு நான் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால் யூ லுக் அட் அதானி அண்ட் அபானி கேன் எவ்ரிபடி பிகம் அன் அதானி ஆர் அபானி டுடே நோ இட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ தேர் ஆர் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விச் வி ஹாவ் டு அன்கவர் ஃபார் தெம் அப்படின்ற மாதிரி ஒரு வேறு விதத்தில் அந்த டிஸ்கஷன் போயிருக்கு இது எந்த காண்டெக்டில் பேசப்பட்டது அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது ஆனால் திரு ராகுல் காந்தி அந்த அந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னா அதை வந்து சற்று ஒரு ஒரு மாற்றத்துடன் அவர் கூறியிருந்தால் அது இன்னும் தெளிவாக இருந்திருக்குன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் அதாவது சுப்ரீம் கோர்ட் இதில் ஒரு முடிவு எடுத்திருக்கு இந்திரா சாணி கேஸில் பேக்வேர்ட் கிளாஸ் ரிசர்வேஷனுக்கு ஒரு வரையறையை அவங்க அவங்க அதில் முடிவு எடுத்திருக்காங்க ஷெடியூல் கிளாஸ் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன்லேயே அதற்கான இடஒதுக்கீ இடஒதுக்கீடு செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் இருக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிசர்வேஷனை பொறுத்து நம்முடைய நாட்டில் ஒரு தெளிவான கருத்து நிலவுகின்றது தமிழ்நாட்டில் இப்போது ஒரு ரிசர்வேஷன் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் பேட்டர்னுமே நைன் ஷெடியூலில் இன்க்ளூட் பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷனல் பேட்டர்ன் படி நடக்குது ஆகவே இதை ராகுல் காந்தி சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும் அதை அவர் அவர் பேசுகிறது உடைய ப்ராடர் சென்ஸ் வந்து கிரேட்டர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஆல் செக்ஷன்ஸ் இன் ஆ மேஜர் டெசிஷன் மேக்கிங் ஃபினான்ஷியல் எமான்சிபேஷன் இது எந்த இடத்துல வந்தாலும் எல்லோருக்குமான வாய்ப்புன்ற ஒரு பாயிண்டில் வருது அதுக்கப்புறம் நான் இன்னொரு பாயிண்ட் உங்களை பற்றி கேட்கணும் அவர் வந்து அங்கே போய் இந்தியாவில் பேசுகிறது மாதிரியே கேஷ் சென்சஸ் அப்படின்ற ஒன்று ரொம்ப எசென்ஷியல்ன்றதை திரும்ப பேசுகிறார் கேஷ் சென்சஸை பண்ணாத ஒரு கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் கேஷ் சென்சஸை பண்ணல மக்கள் தொகை கணக்கெடுப்பே பண்ணல உலகத்தில் ரெண்டு நாடு தான் இந்த கொரோனா பிறகு பண்ணாமல் இருக்காங்க அதில் ஒன்று இந்தியா கேஷ் சென்சஸை பண்ணாமல் தரவுகளை எடுக்க தயாராக இல்லாத ஒரு அரசு எதிர்கட்சி தலைவரை பார்த்து நீங்கள் வந்து மக்களை பிளவுபடுத்த பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரி விமர்சனம் சார் இல்லை காஸ்ட் சென்சஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எலெக்ஷன்லேயும் அதை பயன்படுத்தினாங்க அந்த சமயத்துலேயுமே அது வந்து பெரிய அளவுக்கு மக்களிடையே ஒரு வரவேற்பை பெறலைன்றது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த காஸ்ட் சென்சஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் தெளிவு தேவை காஸ்ட் சென்சஸை செஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் மக்களிடையே இருக்கிற ஒரு கருத்து என்னென்னா காஸ்ட் சென்சஸை நீங்கள் செஞ்ச பிறகு அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா அப்படின்றத பற்றி ஒரு தெளிவு இல்லை நம்பர் ஒன் சீலிங்கை இன்னொரு பக்கம் சொல்கிறாங்களே சீலிங் எடுப்போன்றா அந்த சீலிங் எடுக்கிறேன்னு சொல்கிற பொழுது சில மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது அப்போ அந்த ஆட்சிகளில் அந்த சீலிங்கை எடுத்து அவங்க எப்படி அந்த முயற்சி அந்த முயற்சிகள் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறுகின்றன இதை மக்கள் பார்க்க விரும்புகிறார்கள் சார் இந்தியாவோட மாண்பை கெடுக்கிறாங்க வெளிநாட்டு மண்ணில் அப்படின்னு பேசுறது எப்படி புரிஞ்சுக்கிட்டு இது வந்து நான் வந்து ரொம்ப தெளிவான கருத்து ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாதான் முக்கியம் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை காங்கிரஸ் கட்சிக்காக நான் பேச வரல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் இருந்த பிறகு அது இந்த இங்கிலீஷ் ப்ராபபில் இருக்குது பாருங்கள் வீ ஷுட் நாட் வாஷ் டர்ட்டி லினன் இன் பப்ளிக் எந்த ஒரு நாட்டை பற்றியும் எந்த ஒரு நாடை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அந்த நாட்டில் பல குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடுகளெல்லாம் கொண்டு போய் வேறு வெளிநாட்டில் சொல்வதுன்றது என்பது யார் செஞ்சாலுமே அது தவறு தான் நான் இந்த கட்சி அந்த கட்சின்றது எந்த தலைவருன்றதுக்காக நான் சொல்ல வரல எந்த கட்சி தலைவருமே வெளிநாட்டில் போய் ஒரு நாட்டுடைய குறைபாடுகளை பற்றி பேசுவது தவறு தான் வெ வெளிநாட்டு பார்லிமெண்ட்டில் போய் அட்ரஸ் பண்ணுறாங்க அமெரிக்கா ஒரு இதில் வந்து கூப்பிடுறாங்க செனேட்டில் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்கன்னா அங்கே நீங்கள் பேசாமல் குளோபல் இஷ்யூஸ் பேசலாம் ஆடியன்ஸ் வந்து இந்தியன் ஆடியன்ஸ் பெட்டினென்ட்டாக இண்டியன் பாலிடிக்ஸ் பற்றி கொஷின் கேட்குறாங்க அது நான் பேச மாட்டேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை அப்படி இல்லை அதாவது இப்போது உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எல்லா குடும்பங்கள்லேயும் பிரச்சனை இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதை வந்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நம்ம விருந்துக்கு அழைக்கிறாருன்னா அந்த பிரச்சனையோ இல்லை அந்த சண்டையோ அங்கே கொண்டு போகக்கூடாது நம்ம வீட்டில் வந்து அதை நம்ம தீர்க்கணுமே தவிர அந்த பிரச்சனையை போய் அங்கே சொல்லக்கூடாது இல்லை அந்த பிரச்சனையை அங்கே தீர்க்கறதுக்கு முற்படக்கூடாது ஆகவே என்னுடைய கருத்து என்னென்னா வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது இந்தியாவுடைய சாதனைகள் இந்தியாவுக்கு அந்த மக்கள் செய்யக்கூடிய உதவிகள் அந்த இந்திய மக்களுக்கு அந்த நாட்டுடன் உள்ள தொடர்புகள் இதை எப்படி வலிமைப்படுத்த முடியும் இப்படி அதை பற்றி பேசணுமே தவிர இப்போ நல்ல திட்டங்கள் இருக்குது இந்தியாவில் இருக்கிற பல நல்ல திட்டங்களை கூட அங்கே போய் சொல்லலாம் இப்போ முக்கியமான ஒரு திட்டத்தை சொல்லணுன்னா இப்போ தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள இந்த மகளிருக்கான இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குற அந்த தொகை இப்போ பல மாநிலங்களில் அந்த திட்டம் வந்து இப்போ செயல்படுத்தப்படுகின்றது அந்த திட்டத்தை பற்றி அங்கே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் இந்தியாவில் இது கல்ச்சர்னு சொல்கிறாங்க இது கொடுக்கறதுனால தான் நாடு திவால் ஆகுதுன்னு சொல்லி பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க அதை போய் வெளிநாட்டில் பாராட்டி பேசணுன்றீங்க இல்ல அப்படின்னு நான் சொல்லலை நான் இந்த மாதிரி திட்டங்கள் நான் அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரதியும் சொல்லலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து இவ்வளோ ஐம்பது கோடி மக்களுக்கு நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுத்துருக்கோம் எண்பது கோடி மக்களுக்கு நாங்கள் இலவசமாக அரிசி கொடுக்குறோம் அப்படின்றது கோதுமை கொடுக்குறோம் இந்த திட்டங்களை பற்றி சொல்லலாம் ஏன்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் நம்ம வந்து இந்தியாவில் எப்படி அது வந்து நல்ல திட்டங்களை வெளிநாட்டு மண்டல போகும்போது கொண்டு போய் சொல்லணும் ஆலூர் குறுக்கிட்டார் திரு ஆலூர் அமெரிக்காவில் ட்ரம்புக்கு ஓட்டு கேட்டவர் மோடி ட்ரம்புக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவுக்கு பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று ஓட்டு போடுங்க அவருக்கு வா வாக்களிங்க வெற்றி பெற வைங்க என்கிற அளவுக்கு தேர்தல் பிரச்சாரம் தான் செய்யலை வேற எல்லாம் செஞ்சுட்டு வந்தார் அதைத்தான் செய்யக்கூடாது அதுபோல் வெளிநாடுகளில் நாம் தலையிடவில்லையா அரசு தலையிடவில்லையா பங்களாதேஷில் நம்ம தலையிட இல்லையா இலங்கையில் தலையிடலையா அங்கே வந்து நம்முடைய படைகளை நம்ம அனுப்ப இல்லையா அப்போ உலகம் முழுவதும் அரசு தலையிடுகிறது உலகம் முழுவதும் போய் பாஜகவை சார்ந்தவர்கள் இங்கே உள்ள அரசியலை பேசி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நாட்டுக்கு எதிரானது ஆனால் ராகுல் நாட்டை எங்கேயுமே விட்டுக் கொடுக்கவில்லை அவர் நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுகிறார் இந்த நாட்டில் எது வந்து முக்கியமாக நம்முடைய அடையாளமோ அந்த அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கிறார் சமூக நீதி பன்முகத்தன்மை இதுதான் இந்தியாவினுடைய அடையாளம் ஜனநாயகம் தான் இந்தியாவினுடைய என்று அது இந்தியாவுடைய மாண்பை தான் சொல்கிறார் இந்தியாவை அவர் வந்து ஒன்றும் சொல்லலை அரசை விமர்சிக்கிறார் அரசை நடத்தக்கூடிய கட்சியை விமர்சிக்கிறார் ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறார் உலகம் முழுவதும் இந்த விமர்சனம் எல்லா நாடுகள்லையும் எல்லா நாடுகளை பற்றியும் இந்த விவாதம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆய்வுகள் பண்ணுறாங்க மாணவர்கள் அந்த மாணவர்கள் மத்தியில் இந்த கேள்விகள் வரத்தான் செய்யும் ஊடகங்கள் ஏற்கனவே எழுதிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி உலகம் என்பது ஒரு கிராமமாக சுருங்கி விட்டது எந்த நாட்டில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து தடை போட முடியாது உலகம் முழுவதும் உலகத்தை பற்றிய விவாதம் உலக நாடுகளை பற்றிய விவாதம் என்பது தவிர்க்க முடியாதாகிவிட்டது அப்படி ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து மாணவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு ஒரு இந்திய அரசியல்வாதியாக பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது உலகத்தில் எங்கே போனாலும் கேட்கத்தான் செய்வாங்க இன்றைக்கு ஆய்வு நோக்கத்தில் கேட்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது எனவே அதை வந்து இங்கே அங்கே பேசக்கூடாது இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் ஒரு பிற்போக்கான ஒரு தான் நம்ம பார்க்க முடியும்

வெளியில் போய் தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடாது அமெரிக்கா வந்து இந்தியாவில் வந்து பேசுறது கிடையாது பங்களாதேஷ் பேசுகிறாங்க பர்மா பேசுகிறாங்கன்னா அவங்கெல்லாம் சிறிய நாடுகள் அந்த நாடுகளுக்கு என்று ஒரு இந்தியா போன்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது ரெண்டாவது அவங்க கேட்குற பொழுது தான் நம்ம உதவிக்கு போகிறோமே தவிர நம்மளே போய் எங்கேயும் தலையிடுறது கிடையாது சார் ஹலோ எஸ் இல்லை இந்தியாவின் சூப்பர் பவரே ஜனநாயகம் தான் இந்தியாவின் சூப்பர் பவரே சமூக நீதி தான் இந்தியாவின் சூப்பர் பவரே பன்முகத்தன்மை தான் இந்தியாவினுடைய சிறப்பே வந்து இங்க இருக்கக்கூடிய மொழிகள் தான் இந்தியாவின் சிறப்பே இங்க இருக்கக்கூடிய மதங்கள் தான் இந்தியாவின் பல்வேறு சமூக அமைப்புகள் தான் ஆனால் ஒரே அடியா மாத்திக்கிட்டு எந்த மொழியை நான் மதிக்க மாட்டேன் கட்ட முடியவில்லை குணசேகர நெறியாளரா நான் இப்பதான் முதல்

நீங்க பேசுற வரைக்கும் நாம நீங்க அபாண்ட புழுகு அண்ட புழுகு புழுகுறீங்க ராகுல் பேசுறதெல்லாம் பேசுறதா சொல்லும் போதே நான் இதே தானே கேட்டுட்டு தானே இருக்கோம் எங்க சுற்று வரும்போது பேசுறீங்க தலைப்பாக கட்ட முடியாமல் இருக்கிறார்களே எனக்கு ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் அமைதி ஆயிடுறேன் நான் மேற்கொண்டு டிபேட்டே பேசல சீக்கியர்களுக்கு பத்தி அவர் பேசுறதை இன்னைக்கு டெல்லியில இருக்கேன் நான் இந்த கண் கூட பார்த்தேன் எத்தனை சீக்கியர்கள் ராகுல் காந்தி வீட்டு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு எவ்வளவு சீக்கியர்கள் திரண்டு அவருக்கு எதிராக கோஷம் போட்டார்கள்னு பார்த்தோம் அவர்களை ஏன் தூண்டி விடுகிற காலிஸ்தான் ஆதரவு நிலையை ஏன் எடுக்கிறார் இதுக்கு பதில் சொல்லுங்க நான் அமைதி ஆயிடுறேன் வேற எதுவுமே பேசல தலைப்பாக கட்டிய எத்தனை சீக்கியர்களை வந்து வேட்டையாடினீங்க அவங்களுடைய போராட்டங்களை எப்படி ஒடுக்குனீங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவங்க வந்து போராட்டம் நடத்தும் போது அவங்களுடைய உரிமைக்காக பேசார் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காலத்துக்கு வரும்போது ஒரு முறையாவது போய் வந்து மோடி அவங்களை சந்திச்சு ஒரு முறையாவது அவங்கள வந்து அவருடைய குரலை ஏறெடுத்து பார்த்திருப்பாரா அப்போது முழுக்க 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 எல்லா மக்களையும் ஒடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி சரி அந்த மக்களுக்கு இந்த பத்தாண்டுகள் ஆட்சி காலத்தில் நீங்கள் செஞ்சது என்ன அவங்க போராடி அந்த மக்களில் பெரும்பான்மையான மக்கள் ரோட்டுக்கு வந்து போராடி தான் வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வைத்தார்களே தவிர நீங்களாக போய் திரும்ப பெறலை நீங்களாக வந்து அந்த மக்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கலை அந்த மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சட்டத்தை தான் உருவாக்கியிருக்கீங்க இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு மதவழி சிறுபான்மையினருக்கான ஒரு நிலைமை என்ன சிஏ எது கொண்டு வந்தீங்க இன்னைக்கு கூட வந்து வக்ஃபு சட்டத்தை எது கொண்டு வர்றீங்க அப்போ ஒவ்வொன்றிலையும் வந்து நீங்க மதவழி சிறுபான்மையினரை குறிவைத்து குறிவைத்து எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அரசியலமைப்பு சட்டம் எல்லா மதங்களையும் சமமா பாவிக்க சொல்லுது வந்து யாருக்கு வந்து வழிபாட்டு தலம் கட்டுறதுல முனைப்பு காட்டுறீங்க மோடி போய் ஏதாவது ஒரு மசூதி தரப்புல போய் பங்கேற்றிருக்காரா ஒரு தேவாலய தரப்புல போய் பங்கேற்றிருக்காரா ஒரு அத வந்து ஒரு அரசு விழாவா நடத்திருக்காரா ஒரு குருத்துவாரா திறப்பு அப்படி போய் நடத்திருக்காரா ஒரு கோயில் திறப்புலாத அப்படி நடத்திருக்கீங்க

அயோத்தியிலேயே உங்களுக்கு மக்கள் பாடம் புகட்டி இருக்கிறார்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க அயோத்தியில இருந்து போன முதல் பேச வேண்டியதை ஏன் பரதேசத்தில் பேசுகிறார் பாராளுமன்றத்தில் பேச வேண்டியது அவர் எதிர்கட்சி தலைவராக தான் இருக்கிறார் ஒரு நிமிஷம் பீட்டருக்கு குறுக்கிட வருனார் ஒரு நிமிஷம் நாடாளுமன்றத்திலையும் உங்களுக்கு சிம்ம சொப்பனமே அவர் தானா நாடாளுமன்றத்தில் அவர் கேட்ட மோடி நாடாளுமன்றத்தில் ராகுல் வைத்த வாதங்கள் எதற்காவது மோடி உருப்படியா ஒரு பதில் சொல்லிருக்காரு சொல்லுங்க அஞ்சு நடுங்கி ஓடினார் அதாவது தலப்பாய் கட்டிய சீக்கியர்கள் அத்தனை பேரையும் காலிஸ்தானியர்களாக இந்த நாட்டில் வந்து பிராண்டு பண்ண முயற்சித்தது யார் இன்னைக்கு வந்து விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட சீக்கியர்களை வந்து காலிஸ்தானிகள் என்று குற்றம் சாட்டியது யார் அது வந்து பகிரங்கமாக பாஜக வந்து குற்றம் சாட்டலையா அப்போ எப்படி காலிஸ்தானின்னு சொன்னீங்க தரப்பாக கட்டினதுனால தான் காலிஸ்தானின்னு சொன்னீங்க அதைத்தான் வந்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து சொல்கிறார் தலைப்பாய் கட்டி ஆயிரக்கணக்கான பேர் அவர்கள் சீக்கியர்களுக்காக எந்த போராடவில்லை விவசாயிகள் என்று போராட வந்தார்கள் விவசாயிகளுக்காக போராடியவர்களை தரப்பாய் கட்டியிருந்தவர்கள் என்ற காரணத்திற்காக காலிஸ்தானி என்று நீங்கள் சொன்னதுனால தான் அவர்கள் வந்து அதற்காகத்தான் வந்து நீங்கள் ஒரு மந்திரியை மன்னிப்பு கேட்டாங்களா சார் கங்கனா ராவத்து என்ன பேசுச்சு கங்கனா ராவத்து பேசினதை அவங்க வந்து நீங்கள் காலிஸ்தானின்னு சொல்லலையா அவங்க அதற்கு பிறகு பாஜக வந்து அதற்கு பின்னால் வந்த விளைவுகளை கவனித்து தானே நீ பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க ஆகவே பாஜகவுடைய மைண்ட் செட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் சில மதங்கள் அவர்கள் தவறான மதங்கள் சில மொழிகள்

இல்லை ஒவ்வொரு போராட்டம் நடக்கும் போதும் குறிப்பாக சிறுபான்மையினர் தங்களுடைய உரிமைக்காக போராட்டம் நடத்தும் போதும் நாட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க அவங்க யாருன்னு அவங்க உடைய வைத்தே அடையாளம் கொள்ளலாம்னு சொன்னாரா இல்லையா மோடி அது எப்படி போராட்டக்காரர்களை நாட்டுக்கு எதிரானவர்கள்னு சொல்லி அதை அவங்க உடைய வச்சு கண்டுபிடிக்கலாம்னு ஒரு பிரதமர் எப்படி சொன்னார் அது வெறுப்பு இல்லையா இந்த ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் வட குறிப்பாக வட மாநிலங்களில் அவர் பேசின பேச்சு என்ன எவ்வளவு வெறுப்பு பரப்புரை யாரை எதிர்த்து பேசினாரு சைனா காரனை எதிர்த்தா அமெரிக்கா காரனை எதிர்த்தா யாரை எதிர்த்து பேசினார் சொந்த நாட்டு குடிமக்களை எதிர்த்து பேசினார் சொந்த நாட்டு குடிமக்களின் மீது மிகப்பெரிய வன்முறையை ஏவினார் மிகப்பெரிய அளவுக்கு அவர் வந்து இங்கே ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு பேசினார் அப்போ அப்படி பேசுனாரா இல்லையா எவ்வளவு பெரிய விமர்சனம் சந்தி வந்துச்சு அதனால அதனால அவர் அவர் பேசியதைத்தான் இன்னைக்கு ராகுல் சொல்றார் இப்படி ஒரு வெறுப்பரசி நடக்குது நான் என்ன சொல்றேன் அவர் நேரடியாக கேட்கிறார் நேரடியா டேட்டாவை கொடுக்குறாரு புள்ளியோரங்களோட சொல்றாரு இந்தந்த துறையில இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் கிடையாது அப்படிங்கிறாரு நீங்க அதுக்கு பதில் சொல்றாரு இருந்தால் என்ன சொல்லணும் அவர் பேசுனது பொய் வெளிநாட்டுல போய் நம்ம இந்தியால இப்படி எல்லாம் ஒரு நிலைமை இருக்கு இதை போய் பொய்யா பேசலாமா இங்க வந்து எந்தெந்த துறையில எஸ்சிஎஸ்டி எவ்வளவு இருக்காங்கன்னு பாருங்க பிற்படுத்தப்பட்டவர் எவ்வளவு இருக்காங்க பாருங்க இந்த புள்ளி புள்ளியோரம் இருக்கு பாருங்க ஆனா இதை மறைச்சு அங்க போய் நம்ம நாட்டை வந்து இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொன்னா பதில் ஆனா அப்படி ஒரு புள்ளியோரத்தவங்களால காட்ட முடியாது ஏன்னா ராகுல் காந்தி பேசுவது உண்மை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு ரெடியா இருக்கோம் அதன் மூலம் சமூக நீதி நல்ல அங்கே ரெடியா இருக்கோம் ஆனா அங்க போய் பொய்யே பேசிட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு சொன்னால் லாஜிக் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறீங்களா உங்கள்கிட்ட ஏதாவது அறிவிப்பு இருக்கா அப்போ மதவழி சிறுபான்மையினருக்கு இங்கே ஆபத்து இருக்கு அப்படிங்கிறார் இல்ல ஆபத்து இல்ல இந்த பாருங்க எவ்வளவு உரிமைகளை நாங்க இந்த ஆண்டுகளில் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே காங்கிரஸ் கொடுக்காத மதவழி சிறுபான்மையினருக்கான உரிமைகளை கூட நாங்க தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா பதில் அப்படியே தான் கொடுத்துருக்கீங்களா இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் பத்து ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போடுங்க எஸ்சி எஸ்டிக்கு நாங்கள் இத்தனை விழுக்காடு ஒது உயர்த்திட்டோம் பிற்படுத்தப்பட்ட ஒரு விழுக்காட்டை இத்தனை விழுக்காடு உயர்த்திட்டோம்னு சொல்லுங்கள் நீங்கள் கொடுத்த ஒரே இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு வேற யாருக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க உங்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரே ஒரு இடஒதுக்கீடு ஸ்கீம் அது மட்டும்தான் அது முற்பட்ட சமூகத்தினருக்கானது

இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கு சமமான மொழி அந்த நிதி பங்கீடு கொடுத்துருக்கீங்களா தமிழுக்கு கொடுத்துருக்கீங்களா ஹிந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குற அதே விழுக்காட்டை கொடுத்துருக்கீங்களா அதுல பாதியாவது கொடுத்துருக்கீங்களா அதுல கால் பங்காவது கொடுத்துருக்கீங்களா எத்தனை விழுக்காடு கொடுத்துருக்கீங்க அப்ப இப்படிப்பட்ட பாகுபாடான அணுகுமுறை உங்களிடம் இருக்கிறது மொழி விஷயத்தில் மத சமூக சமூகநிதி விஷயத்துல இடஒதுக்கீடு விஷயத்துலன்னு பட்டியல் போட்டு அதுக்கப்புறம் நாடாளுமன்ற ஜனநாயகம் எவ்வளவு கேலி கூத்தா இருக்குன்னு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடைபெற்றது அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியாதா எப்படி நடத்துனீங்க நீங்க தேர்தலை தேர்தல் ஆணையரை எப்படி நியமிச்சீங்க ஏற்கனவே நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் ஏன் ஓடினாரு அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஒவ்வொன்றே நாங்கள் உறுதிப்படுத்தினோம் அப்போ இதெல்லாம் வந்து உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கு இதைத்தான் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கார் ஒரு தேர்தலே இன்னைக்கு வந்து எப்படி நடத்தப்பட்டது எவ்வளவு பாரபட்சமாக நடத்தப்பட்டது எதிர்கட்சிகளுடைய வங்கி கணக்குகளை முடக்கி வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளை களத்துக்கு போகாம ஆக்கிக்கிட்டு ராகுல் காந்தியுடைய எம்பி பதவியை பறிச்சுக்கிட்டு அப்போ கலவரத்தை தூண்டிடுவார் ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் நடந்து போனார் அத்வானி ரத யாத்திரை போனார் நாடு முழுவதும் ரத்த களரி ராகுல் காந்தியும் தான் நடந்தார் எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் உண்டா ஒரு கல்வீச்சு உண்டா மக்களிடையே களத்தில் களத்தில் நல்லிணக்கத்தை நிலைநாட்டி விட்டு அவர் போய் வெளிநாட்டுல போய் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றார் அவர் கேட்கக்கூடிய கேள்வியில அநியாயமாக ஏதாவது கேட்டிருந்தால் சட்டப்புறமாக ஏதாவது சொல்லியிருந்தால் அல்லது இட்டு கட்டியதா சொல்லியிருந்தா நீங்க திருப்பி கேள்வி கேளுங்க அல்லது உங்கள்கிட்ட பதில் இருந்தா சொல்லுங்க உங்கள்கிட்ட கேள்வியும் இல்ல பதிலும் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் திரு குமார் சார் நீங்க இன்னும் பேசல ஸ்ரீகாந்த் வேற கேட்டு ஸ்ரீகாந்த் ஒரு நிமிஷம் நான் குமார் சார் உங்க தரப்புல தான் பேசுறாரு இன்னும் அவர் பேசவே இல்லை ஐம்பது நிமிஷம் ஆயிடுச்சு சார் இதுல என்னுடைய கருத்து என்னன்னா காக்கைக்கும் தன்குஞ்சி பொன் குஞ்சு இது நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கும் இருக்கக்கூடிய உணர்வுபூர்வமான ஒரு கட்டுப்பாடான நாட்டின் மீது பற்று உள்ளவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் இதை பகலில் பார்த்து பேசி நைட்டில் அதுவும் பேசாதன்னு கூட கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு இது எந்த இடத்துல பேசணும் இந்த நாட்டில் பேசினா இதை யாரும் சொல்ல போகிறதில்ல அவர் பேசிகிட்டு தான் இருக்கார் வெளிநாட்டில் பேசியது தவறு வெளிநாட்டில் பேசுனது யார் பேசியிருந்தாலும் தவறு சார் சொன்னதை நானும் அப்படியே அதை அப்சல்யூட் பண்ணுறேன் ஏன்னா அது தவறு தான் அது அது வெளிநாட்டில் போய் நம்ம நாட்டுக்கு கௌரவத்தை எந்த வழியில் சீர்குலைத்தாலும் அது மிக தவறானது ரெண்டாவது இன்னொரு கருத்தை அவர் சொல்லியிருக்கார் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் வந்து பெண்களை வந்து கிச்சனுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வாஷிங்டனில் பேசும்போது சொல்லியிருக்கார் பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு பர்சன்ட் பெண்களுக்கு மற்ற விமானத்தில் ஃப்ளையும் பண்ணுறதுக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது இந்த அரசு தான் கொடுத்துருக்குறது போல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருபத்தி மூணில் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃப்ளையிங் சர்டிஃபிகேட் கொடுத்தது பெண்களுக்கு அதிகமாக உலக உலக அளவில் உலக எல்லா நாட்டையும் கம்பேர் பண்ணினாலும் அதை விட மூணு மடங்கு அதிகமாக இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரன் ஆண்டவனுக்கு தான் விழித்தோம் அப்ப இவர் பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் பீட்டர் சார் போறார் போன்றவர்கள் முதிர்ந்த அரசியல்வாதி ரொம்ப எல்லா விஷயத்தையும் நல்ல கேதர் பண்ணி சரியா பேசக்கூடியவங்க இதுக்கு இதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி பெண்களை அதிகாரப்படுத்த விரும்பல அப்படின்னு அவர் பேசுறது தவறு 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 மட்டுமல்ல அவர் ஸ்டேட்டடிக்ஸ் இல்லாம பேசுறாரு லூ ஒரு தான் நான் அதை சொல்லுவேன் லூ தான் அது நான் அவரை அவர் பேசுன தவறு என்று பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நாட்டில் எடுத்த நாட்டில் குறைகள் இருக்கும் எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் யாருடைய கவர்ன்ஸ் இருந்தாலும் கூட செய்ய வேண்டிய எல்லாத்தையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி எந்த அரசாங்கமும் செய்ய முடியாது அந்த தவறுகளை எடுத்து அதில் நூறு சதவீதம் உண்மை இருந்தால் அந்த அரசுக்கு எதிராக பேச வேண்டும் உள்நாட்டில் கூட நான் சொல்கிறேன் வெளிநாட்டில் பேசுகிறது அப்பால் பட்டது வெளிநாட்டில் பேசுகிறது பேசவே கூடாது என்பது தான் என்னுடைய நம்மகிட்ட ஆயிரம் இருக்கும் நம்ம ஊர்லேயே நான் ஒன்று தொண்ணூத்தாறு தொண்ணூற்றேழில் திரு வைகோ வைகோ ஜெயவர்தனை வந்து இங்கே பேசுனதுக்கு எம்ஜிஆரை பற்றி பேசுனதுக்கு வைகோ அதிமுக எம்பிக்கள்லாம் பார்லிமெண்ட்டில் அப்போ நான் டெல்லியில் இருந்தேன் நான் அதை ரொம்ப ரொம்ப ரசித்தேன் அதை அப் அப்போது அப்படி பேசும்பொழுது வைகோ எந்திரிச்சு அதுக்கு பதில் கொடுத்தார் சரி அப்போ வைகோ எந்திரிச்சி பதில் கொடுத்த உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க எல்லோரும் கேட்டாங்க நீ என்ன காங்கிரஸ்காரங்க கேட்டாங்க நீ என்ன நீங்கள் என்ன திடீர்னு ஐடிஎம்கே காரை மாறிட்டிங்களேன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப பிடித்தமான பதில் எங்களுக்குள்ள தமிழ்நாட்டு மைதானத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஜெயவர்தனே யார் எங்க வந்து எங்க முதலமைச்சர் எப்படி பேசலான்னு கேட்டார் அந்த உணர்வு தான் ராகுல் காந்தி இருக்கணும் வெளிநாட்டுக்கு போனா இந்த நாட்டுடைய தலைவரை பத்தியோ இந்த நாட்டுடைய நிர்வாகத்தை பத்தியோ பேசுறதுக்கு அப்ப அவருக்கு இந்த ஏபிசிடியே தெரியல அப்படிங்கிறது என்னோட குற்றச்சாட்டு ரைட் திரு ஸ்ரீகாந்த் அதாவது நான் என்னோட இறுதி கருத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் இதுலேருந்து விடைபெறதுனால முதல்ல சுருக்கமாகவும் சொல்கிறேன் ஷானவாஸ் சகோதரர் சொன்னார் அதுக்கு அதுக்கு நான் விளக்கம் சொல்லணும் இருநூத்தி நாற்பது சீட் எப்படி வந்தது எப்படி இந்த தேர்தல் நடைமுறை வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க மிக நேர்மையாக நடைபெற்ற தேர்தல் என்பதால் தான் காங்கிரஸ் வந்து இந்த முறை தொண்ணூற்றி ஒன்பது சீட்டாவது பெற முடிந்தது அவர்களுக்கே அவ்வளோ சீட்டு வாங்குவோம் நம்பிக்கையில் அதையும் தாண்டி பெற்றிருக்கிறார்கள் சீக்கியர்கள் பற்றி ரொம்ப குறிப்பிட்டு பேசினார் சீக்கியர்கள் தலைப்பாகை அணிய முடியாமல் அவங்களுடைய மத சின்னங்களை அணிய முடியாமல் கஷ்டப்பட்டது எப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவருடைய தலைவர் கொலை செய்யப்பட்டபோது எத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் உலகத்துக்கு தெரியும் அந்த நிலை இப்போது இல்லை அது பொய் பேசப்பட்டிருக்கிறது பெண்கள் ஒடுக்கப்படவில்லை இன்னும் சொல்ல போனால் கடைசியாக ஆயிரம் முண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி பாரதி சொன்னது போல நமக்குள்ள பேச வேண்டிய விடயம் எது வெளிநாட்டில் பேச வேண்டிய வி விடயம் எது என்ற தெளிவில்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று இந்திய நாட்டின் மீது சேற்றை வாரியை இறைப்பதை நாங்கள் அனுமதிப்பதில்லை எதிர்க்கிறோம் டெல்லியில நான் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் அதாவது அதாவது பெண்கள் பெண்களுடைய உரிமைகளை பற்றி ஏன் வந்து ராகுல் காந்தி சொன்னார்னா இந்த கடந்த பார்லமெண்ட்ல வந்து பெண்கள் இட ரிசர்வேஷன் வந்தது ரிசர்வேஷன் வருகின்ற போது காங்கிரஸ் என்ன சொன்னது காங்கிரஸோடு இருந்த மற்ற கட்சிகள் என்ன சொன்னது வரக்கூடிய தேர்தலிலேயே வந்து அந்த இடஒதுக்கீட்டை கொடுங்க நாங்கள் ஓட்டு போடுறோம் நாங்கள் ஆளுகிற மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே அந்த அமெண்ட்மெண்ட்டை உடனே தாரோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலேயே முப்பத்தி மூன்று விழுக்காட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி உட்பட எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்ற போது மோடி அவர்கள் தேர்தல் ஆதாயத்திற்காகத்தான் அந்த சட்டத்தை திருத்தினாரே ஒழிய என்ன பண்ணார் சென்சஸ் முடிஞ்ச பிறகு தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கும் வந்து சென்சஸுக்கான அந்த ஃபண்ட்ஸும் கொடுக்குற இந்த பட்ஜெட்டில் சென்சஸ் நடத்தப்போவதற்கான எந்த விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளலை நான் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தேன் நான் ஃப்ளைட் லைசன்ஸ் கொடுத்தேன் அதெல்லாம் முக்கியமில்லை அதிகாரத்தில் எங்கே பங்கீடு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் என்ன சொன்னார் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை வழிநடத்துகின்ற அந்த செயற்குழுவிலே எத்தனை பெண்கள் அதான் அவர் அதுக்கு ஒரு பெரிய நிறுவனம் பெரிய கொள்கை சார்ந்த நிறுவனம் இன்னைக்கு ஆள்கின்ற அரசுக்கு உத்தரவுகளை போடக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த ஒரு அரசியல் நிறுவனத்தில் பெண்களுடைய பங்கு வந்து அதனுடைய டாப் ஐ கமாண்டில் எத்தனை பேர் பெண்கள் இதைத்தான் வந்து ராகுல் காந்தி கேட்கிறார் டோக்கனிசம் இல்லை நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்ததுனால பெண்களை பெண்களை வந்து பாராளுமன்றத்தில் முப்பத்தி மூன்று விடுக்காடு சட்டமன்றத்தில் முப்பத்தி மூன்று விடுக்காடு நாங்கள் ஓட்டு போடுறோன்னு சொன்னப்போ நீங்கள் ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அதைத்தான் வந்து அவர் சொல்கிறார் ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன் நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிக்கும் சொல்கிறேன் இந்த இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் பேச்சு உள்நாட்டில் பேச்சுங்கிறதே இல்லை இன்றைக்கி இப்போ இன்றைக்கி ஹாரிஸும் ட்ரம்ப்பும் ஆர்கியூ பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணுகின்ற போது அமெரிக்காவில் உள்ள அத்தனை விஷயங்களையும் பித்து எரிகிறார்கள் அதில் இருந்து உலகம் முழுவதும் பார்க்கறது அந்த வாதத்தை அதனால் எந்த நாட்டில் இப்போ வந்து ராகுல் காந்தி இதே இதை வந்து டெல்லியில் உட்கார்ந்து பேசினார் என்று சொன்னால் இது போகாத அப்போ நான் தான் கேட்குறேன் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு பிரதமர் போய் சியாலில் போய் சொல்கிறாரு இந்த நாட்டில் பிறந்தாலே கேவலம் என்கிற நிலை இருந்தது நான் பிரதமர் ஆகுன்ற வரை அதை ஒத்துக்கிறீங்களா நீங்கள் அப்படி ஒரு பிரதமர் பேசலாமா இந்த தேசத்தில் வந்து ஊழலை தவிர வேறு எதுவுமே இருந்ததில்லை நான் வருகின்ற வரைன்னு சொன்னார் அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நீங்கள் அப்போ நேரு இந்திரா காந்தி அதற்கு பிறகு வாஜ்பாய் உட்பட இந்த நாட்டில் வந்து எதுவுமே இல்லையா நீங்களும் அதிகாரிகளாக இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் குண்டூசி கூட செய்ய முடியாத நாட்டில் நாம் வந்து மோடி வருவதற்கு முன்பே செயற்கை விண்கோளிலிருந்து அத்தனையும் முடித்து விட்டோம் ரெண்டு வாரம் நடத்தி வெற்றி பெற்று விட்டோம் உலகத்தின் மிகப்பெரிய இராணுவத்தை வைத்திருந்தோம் இந்த நாட்டில் வந்து அமெரிக்காவில் இருக்கின்ற விஞ்ஞானிகளின் பாதி பேர் இந்தியாவிலிருந்து போனவர்கள் என்று சொன்னால் பத்து வருடத்தில் படித்த விட்டா போனார்கள் ஆகவே அதெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை என்று ஒரு பிரதமர் வெளியிலே சொல்லுகின்ற போது என் அருமை நண்பர் குமார் அவர் ரொம்ப பெரிய சீசன்டு பாலிட்டிஷியன் அவர் இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரி அதெல்லாம் நீங்க என்ன ஏற்றுக்கிறீங்களா நீங்க அப்பொழுது யார் செய்தால் சரி என்று பார்க்காதீர்கள் எது செய்தால் சரி என்று பார்க்க தமிழ் உள்ளிட்ட சில மொழிகள் சில மதங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் தாழ்ந்தவை என ஆர் எஸ் அமைப்பினர் கருதுவதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்திருக்கிறது அந்த கருத்து சார்பாக ஒரு கேள்வியை நேர்களை வச்சுருந்தோம் அது பற்றி நேர்கள் கடும் விமர்சனம் என்பதால் பாஜக கண்டிக்கிறது என்று இருபத்தி ஆறு சதவீதம் பேரும் வரம்பு மீறலாக இதை கருதுறதுனால ராகுல் காந்தி பேச்சை கண்டிக்கிறாங்கன்னு ஏழு சதவீதம் பேரும் அரசியலுக்காக பிஜேபி கண்டிக்கிறது என்று பதினேழு சதவீதம் பேரும் ராகுல் கவனத்தை ஈர்ப்பதால் அவருடைய பேச்சை கண்டிக்கிறாங்கன்னு ஐம்பது சதவீதம் பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த நேர்களுக்கு நன்றி திரு ராஜகோபால் சுருக்குமா இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்ம விவாதிச்சுட்ருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி மற்றும் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி முதலியோருக்கு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஆனால் ராகுல் காந்திக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது அதை அவர் பாதுகாக்கணும் திருமதி இந்திரா காந்தி இருக்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு பழக்கங்களை வந்து அவங்க பின்பற்றினாங்க வெளிநாடுகளுக்கு போகும்போது எப்படிப்பட்ட அவங்க பழக்கங்களை பின்பற்றினாங்களோ அதை பின்பற்றுவது அவருக்கு நல்லது அதை பற்றி தான் நான் பேசுகிறேன்ன தவிர இப்போ ஒரு தனி நபராக நான் என்னுடைய கருத்தை வைக்கும் பொழுது அந்த கருத்தில் நான் சொல்ல விரும்புவது எது சரி எது செய்வது சரியாக இருக்கும் அவருக்கும் நல்லதாக இருக்கும் என்பதை பற்றி தான் இதனால் அவங்க செஞ்சாங்களா இவங்க செஞ்சாங்களான்றதை பற்றி நான் பேச விரும்பலை இதில் முக்கியமாக என்ன பிரச்சனை வருது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இதை கேட்டாரு பண்ணுறீங்க அந்த கேள்வி இல்லை அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி பேச வேண்டியவங்க பிஜேபி நான் வந்து பிஜேபிக்காக பேச வரல ராகுல் காந்தி இப்பொழுது அவர் அமெரிக்காவில் போய் பேசுறது நிச்சயமான தவறான கருத்து பெண்களை பற்றி அவர் பேசுவது நிச்சயமாக தவறான அமெரிக்காவில் இதுவரைக்கும் ஒரு பிரசிடென்ட் கூட வர முடியல லேடி பிரெசிடென்ட்டு அங்கே அபார்ஷன் ரைட்ஸுக்கு அவங்களால இன்னமும் அவங்க பாடுபட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற விமன் அங்கே போய் அவர் வந்து மகளுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறாரு இந்தியாவில் இருக்கிற உரிமைகளை பற்றி முதல்ல அவர் சொல்லணும் இந்தியாவில் ப்ரைம் மினிஸ்டர் இருந்திருக்காங்க இப்போ ஒரு பிரசிடெண்ட் இருந்திருக்காங்க ஸ்பீக்கர் இருக்காங்க ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் இருக்காங்க எல்லாருமே வந்துவிட்டாங்க பெண்கள் பெண்களுக்கு என்று ஒரு ரிசர்வேஷன் பில் பாஸ் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட்டில் எந்த விதத்திலையும் பெண்கள் வந்து பின்தங்கி இருக்காங்கன்ற அந்த கூற்றை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து இதனால் ஒரு அந்தப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருந்ததா இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருந்ததான்றதெல்லாம் வந்து நம்ம இப்போ பேசுகிறதுக்கு சரியான கருத்தாக இந்தியாக்குள்ளே நம்ம அதை வந்து விவாதிக்கணுமே தவிர வெளிநாட்டில் போய் இதற்கு ஒரு நீங்கள் தீர்வு காண முடியாது ஒரு கார்பேஸ் சென்சஸ் அவங்களால கொடுக்க முடியுமா அவங்களால வந்து நம்மளுடைய நாட்டில் உள்ள அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறப்ப இந்த கேள்வி வருகிற போது அங்கே பேசுகிற ஒரு பதில் அது வந்து பார்லிமெண்ட்டில் யூஎன்ல பேசி அதுக்கு தீர்வுக்காக பேசுனது இல்லை அதாவது முக்கிய ஒரு ஒரு பிரெயின் ஸ்டார்ங்கில் கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறாரு அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது குளோபல் வில்லேஜுன்னு இப்போ நம்ம பேசுவது பேசும் பொழுது இந்தியாவோட வல்னரபிலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த குளோபல் வில்லேஜுன்ற பொழுது இந்தியாவில் இருக்கிற ஜனத்தொகை மிகவும் அதிகம் இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகள் மிகவும் அதிகம் இந்தியாவில் இருக்கிற சவால்கள் மிகவும் அதிகம் இந்த சவால்களை நம்ம எதிர்கொண்டு வெற்றி காண வேண்டும் நம்ம வெளிநாடுகளுக்கு முன்பு போய் நம்ம பிரச்சனைகளை வைக்கும் பொழுது ஓ இப்படிப்பட்ட நாட்டிலேயா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடாது

அந்த ஈவெண்ட்டை இது பண்றாங்க அவர்கள் தான் பேசியிருக்கார் திரு ஆலூர் சனவாஸ் இல்ல அவருக்கு அப்படியே பேசினாலும் அந்த கருத்துக்களுக்கு அந்த இந்தியன் டயஸ்பராவில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது நன்றி நன்றி திரு ஆலூர் சனவாஸ் அமெரிக்காவிலுடைய எல்லா மாகாணங்களிலும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஆர்எஸ்எஸ் வந்து கிளைபரப்பி வச்சு அங்க போய் ஃபண்டரைஸ் பண்றாங்க அங்கே என்ன சொல்லி அணி திரட்டுறாங்க இந்தியாவில் நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஆபத்து இந்தியாவில் காங்கிரஸால் ஆபத்து இந்துக்களுக்கு ஆபத்து அந்த ஆபத்து இந்த ஆபத்து அதையெல்லாம் காக்கிறதுக்கு நாங்கள் தான் காவலர்கள் புறப்பட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களை ஆதரிங்க என்பது தான் அவர்களினுடைய நிதி ஆதாரத்திற்கான மூலமே என்பது தான் அவர்களுடைய பரப்புரையே அப்போ அதையெல்லாம் வச்சு ஒரு மூமெண்ட்டை வெளிநாடுகளில் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்தியாவின் பெயரால் அப்போது அப்படி திரட்டப்படுகிற நிதி இங்கே வருகிறது அது இந்தியாவுக்குள்ளே இங்கே மக்களை பிளவுபடுத்துவதற்காக அந்த நிதி பயன்படுத்தப்படுகிறது இதெல்லாம் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு இவங்க தான் இந்தியாவுக்கு எதிரான சீர்குலைவு வேலைகளை வெளிநாடுகளில் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர ராகுல் காந்தி இந்தியாவினுடைய அசல் மாண்பை காப்பாற்றுவதற்கான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் அந்த கவலையில் அந்த கருத்துக்களை உலகம் முழுவதும் பரவி இருக்கிற இந்தியர்களோடு விவாதிக்கிறார் உரையாடுகிறார் ஒரு நல்ல மாற்றம் வரணும் இந்தியா தன்னுடைய பழமையான அந்த பன்முகத்தன்மையை நோக்கி திரும்பணும் என்று கவலைப்படுகிறார் இந்தியாவின் மீது கவலை கொண்டிருக்கிற இந்தியாவின் மீது அக்கறை கொண்டிருக்கிற ஒரு நல்ல தலைவரின் வெளிப்பாடு அது அது இந்தியாவுக்கு எதிரானதல்ல இந்தியா என்பது இங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களும் கல்லும் மண்ணுமா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்தியா அப்போ அந்த மக்களின் மீது அவர் பரிவு காட்டுகிறார் அந்த மக்களின் பிரச்சனைகளில் இருந்து அவர் வந்து இந்த நாட்டினுடைய நலனை பார்க்கிறார் அப்படி பார்க்கக்கூடியவர் வந்து இந்தியாவே கொச்சைப்படுத்தி விட்டார் என்று சொல்வது அபத்தத்திலும் அபத்தமானது அப்படி ஒரு நோக்கம் கொண்டவர் அல்ல ராகுல் காந்தி இந்தியாவை வந்து செழுமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் உலகம்பூரா பேசணுத உலகம் பூரா நம்முடைய கருத்துக்கள் விவாதிக்கப்படணும் அமெரிக்காவில் போய் மட்டுமில்லை உலகம் முழுவதும் போய் நம்முடைய தலைவர்கள் பேசியிருக்காங்க நம்முடைய இந்த போராட்டத்தினுடைய மாண்பு என்ன என்பதை வெளிநாட்டில் தான் காந்தியடிகள் புரிய வச்சாரு அதுபோல் அம்பேத்கர் அது மாதிரி பேசியிருக்கிறாரு பேசாத தலைவர்கள் கிடையாது பெரியார் உலகம் முழுவதும் பயணம் பண்ணி பேசியிருக்கிறாரு அங்கே உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு இங்கே உள்ள ஏற்றத்தாழ்வுகள் குறித்து உலக அரங்கில் விவா விவாதிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் நம்ம பார்க்குறோம் அம்பேத்கர் சாதி குறித்து அங்கே வந்து உலக அரங்கில் விவாதிக்கலைன்னா நனவு நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும் இங்கே வந்து பல விஷயங்கள் நடந்திருக்குமா அப்போ அன்னைக்கு விவாதிக்கிறது தவறு வெளிநாட்டில் போய் எப்படி விவாதிக்கிறீங்கன்னு அம்பேத்கரை பார்த்து கேட்பீங்க அது எப்படி வந்து சரியா இருக்கும் அப்போ அந்த விவாதத்தை வந்து அவர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் நடத்தியிருக்கிறார்கள் அதனால் அது வந்து ராகுல் காந்தி ஏதோ இப்போ ஒரு பாவத்தை செய்தது போல மடை மாற்றக்கூடாது அவர் இன்னைக்கு பேசுவது தான் இவங்களுக்கு பிரச்சனை ஐம்பத்தாறு இஞ்சி மார்பு கொண்டவர் தான் ஒரு முடிவு விட்டால் அதை வந்து திரும்ப அவரை மாற்ற மாட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டவர் இன்னைக்கு வந்து ஒரு வக்ஃபு பில்ல பார்லிமெண்ட் ஜாயின்ட் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பத்தாண்டுகளில் நடக்காத நாம் பார்க்காத ஒரு அரிய காட்சி அதுபோல வந்து இடஒதுக்கீடை பின்பற்றாமலேயே நேரடி நியமனம் செய்துவிட்டு அதற்கான உத்தரவை போட்டுவிட்டு இன்றைக்கு திரும்ப பெற்றிருக்கிறார் அவரோடு கூட்டணியில் இருக்கிற கட்சிகளினுடைய அந்த நெருக்கடியை கூட சமாளிக்க முடியாமல் இன்னைக்கு அவரோடு உடன்பட்டு போனவர்கள் கூட முரண்பட்டு நிற்கக்கூடிய முதல் காட்சி இன்னைக்கு இந்தியாவில் பத்து ஆண்டுகளில் மோடி ஆட்சி காலத்தில் பார்க்கிறோம் இப்படி ஒரு நெருக்கடிக்கு அவர் போயிருப்பதை எக்ஸ்போஸ் பண்ணுறார் ராகுல் காந்தி இவர் பழைய மோடி கிடையாது வீராதி வீரர் கிடையாது இன்னைக்கு அவர் வந்து மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறார் பாருங்க இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க பாருங்க இந்த சட்டத்தை வந்து அவங்களால நிறைவேற்ற முடியல எவ்வளோ பெரிய சிக்கலுக்கு இருக்காங்க என்று சுட்டி காட்டுகிறார் அமெரிக்காவில இதை பேசியிருக்கிறார் இந்தியர்கள் பற்றி இதை பேசியிருக்கிறார் இதுதான் இன்றைக்கு பிஜேபிக்கு பதற்றத்தை தருகிறது நன்றி சார் நன்றி நன்றி திருக்குமார் திரு சானவாஸ் அவர்கள் சொல்லும் பொழுது உலகம் பூரா ஆர்எஸ்எஸ் வந்து காங்கிரஸை பற்றி பழித்து பேசுகிறது அப்படின்ட்டு சொன்னார் ஆனால் அது உண்மையானது அல்ல அவர் எதை எந்த செய்தியை வச்சு சொல்கிறாரு எந்த ஆதாரத்தை வச்சு சொல்கிறாரு என்ன சோர்ஸில் சொல்கிறாருன்னு தெரியல ஆர்எஸ்எஸில் எந்த கட்சியை பற்றியும் பேசவே மாட்டாங்க அது டெய்லி சாகாவாக இருக்கட்டும் மற்ற கூட்டங்களாக இருக்கட்டும் கலாச்சார விழாவாக இருக்கட்டும் யாருடைய தலைவர்களுக்கு அப்போ கூட நாட்டை பற்றி பேசுவாங்க நாட்டுக்கு இவங்கவங்கெல்லாம் என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அரசியல் கட்சிகளை பற்றி இன்க்ளூட் பிஜேபியை கூட பாராட்டி பேச மாட்டாங்க ஆனால் அவர் அவருக்கு யார் சொன்னாங்க எப்படி எந்த தகவல் வச்சு பேசலாம் தெரியல ஏன்னால் அது உண்மை இல்லைங்கிறது மட்டும் நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன் ரெண்டாவது இந்த இடஒதுக்கீடு பற்றி முதல் ரவுண்டில் பேசும்போது பேசணும் நான் என்ன சொல்கிறேன்னா சர்வதேச சமூகம் படிப்புக்கு என்ன தகுதி

ராகுல் காந்தி இதில் பேசுனதில் யாருக்கு என்ன பலன் கிடைச்சிது அதை சொல்லுங்க பேசாமலே இருந்தால் யார் பயன் அடைகிறாங்களோ அவங்க தொடர்ந்து அடைஞ்சிட்டு இருக்க மாட்டாங்களா இந்த क्वेश्चन இந்த இந்த சிஸ்டத்தை கொஸ்டினே ஒருத்தன் பண்ணக்கூடாதா இல்லை கொஸ்டின் பண்ண வேண்டிய இடம் அதாவது என்ன பண்ணால் என்ன சார் இருக்குது இல்லை மேல இருக்கிற வரைக்கும் அந்த முடி தான் அந்த முடி கீழே வந்துருச்சுன்னா அது தூசு அது எந்த இடத்துல இது இருக்கணுமோ அந்த இடத்துல அது இருக்கணும் எந்த நாட்டலயும் அநியாயம் இருந்தால் பேசலாம் இன் இப்போ இந்தியாவிலேருந்து ஜாதி அங்கே எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு அமெரிக்காவில் அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோல கலிபோர்னியா ஸ்டேட்டில் ஜாதி சார்ந்த ஒரு அமெண்ட்மெண்ட் அங்கே கொண்டு வந்திருந்தாங்க நீங்க வந்து இங்கே நம்ம வன்கொடுமை சட்டம் வச்சிருக்கிறது மாதிரி அங்கே வச்சிருக்கிறாங்க இது ஒரு குளோபல் இஷ்யூவாக மாறுற நேரத்தில் ஒரு எம்பவர்மெண்ட் எல்லாருக்கும் வேணும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அதை பற்றி பேசியிருக்கேன் அதை பத்தி பேசல காஸ்ட் பேஸ் சென்சஸ் வேணும்னு சொல்றாரு காஸ்ட் பேஸ் சென்சஸ் நடத்திட்டு அந்த ரிசல்ட்ஸை வெளியிடல

அந்த ரிப்போர்ட் அப்படியே தானே இருக்கு அதை யா யாரும் தடுக்கவில்லை அந்த தப்புக்கு தலகுனிவை ஏற்படுத்திக்கிட்டு திரும்ப அதே இஷ்யூல வீரனா பேச முடியுமா ஒருத்தர் நன்றோட போட முடியுமா சார் நன்றி சார் திரு பீட்டர் சுருக்கமா இல்ல அதாவது இப்போ சார் வந்து சொல்றதெல்லாம் வந்து ராஜகோபால் சொல்றதெல்லாம் உண்மை நேத்துக்கிட்டேன் இன்னைக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அமர்வு உட்காருது ஐக்கிய நாடு சபையில எல்லாரும் போய் இந்த நாட்டில் நடக்கிற மனித உரிமையின் மீறல்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றோம் இன்றைக்கியே நம்ம நாட்டில் இருந்து போய் இலங்கையில் நடக்கிற மனித உரிமை மீறல்களை பற்றி கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்போ நீங்கள் சொல்லப்போனால் அவர் மிஸ் வாட் மிஸ்டர் ராஜகோபால் சேஷ் இந்த மாதிரி வந்து சர்வதேச தளங்களில் இதற்காக அமைக்கப்பட்ட அமைப்புகளில் போய் இதை பற்றி சொல்வதே வந்து ஒரு நாட்டிற்கு கேவலம் என்று சொன்னால் இட் இஸ் நாட் ஏ ஃப்ரீ அண்ட் டிரான்ஸ்பரண்ட் சொசைட்டி இது வந்து நீங்கள் வந்து ஒரு 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 மூடி அதான் நான் சொல்கிறேன் இது வந்து இதே டெமோக்ராட்டிக் சொசைட்டி இங்கே வந்து நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் உலகம் முழுது தான் பேசுகிறீங்க வெளிநாட்டில் பேசுகிறேன் உள்நாட்டில் பேசுகிறேன் மோடி போய் ஷாங்காயில் பேசுகிறாரு ஏழியர் யுவர் அஷேம் ஆஃப் இந்தியா பட் டுடே பிகாஸ் ஐ ஆம் ப்ரைம் மினிஸ்டர் யூ ஆர் ஃபீலிங் ப்ரௌட் ஆஃப் திஸ் கண்ட்ரின்னு சொல்கிறார் அப்போ இதுக்கு என்ன சார் அர்த்தம் நான் குமாரை கேட்குறேன் வெளிநாட்டில் போய் ஒன்றும் நீங்கள் அதை தாழ்த்தி பேசுறேன்னு யுவர் ஏழியர் யுவர் அஷேம்ட் ஆஃப் இந்தியான்னா என்ன அர்த்தம் இந்தியாவை பற்றி வெட்டி இருந்தீர்கள் ஆனால் இன்னும் நான் பிரதமராக இருக்கிறேன் நீங்கள் மரியாதையாக இருக்கிறீர்கள்னு ஒரு பிரதமர் பேசிருக்காருன்னா இதை விடவா மோசமாக யார் பேச முடியும் இதில் ராகுல் காந்தி பேசுனது என்ன தவறு ஆகவே இதில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த சர்வதேச தளத்தில் இன்னைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் இருக்கின்ற மாணவர்கள் அவர்களெல்லாம் இந்தியர்கள் தான் அவங்க ஆராய்ச்சிக்காக போயிருக்காங்க படிப்புக்காக போயிருக்காங்க எதிர்காலத்தில் இங்கே வருவாங்க தலைவர்களாக திரும்புவார்கள் அவர்கள் மனதில் வந்து இதை போன்ற சிந்தனைகளை விதைப்பதற்காக பேசியிருக்கிறார்கள் கூடிய

இது வந்து யாரு என்ன சொல்லணும்ன்றதுக்கு ஒரு அமைப்பின் அடிப்படையில் சொல்வது வேறு இல்ல இல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ஸ்டூடண்ட்ஸ் இன்டராக்ஷனையும் பேசியிருக்காரு இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இது ஒரு ऑर्गेनाஸேஷன் இல்ல அதோ ஓனாவா சார் எல்லாமே கலந்தா வந்திருக்கு இது ஒரு தேவையற்ற ஒரு நன்றி சார் சொல்லிட்டீங்க பைக்ல முடிக்கலாம் மிக்க நன்றி உங்க எல்லோருக்கும் உங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் இது கேள்வி கலம் மக்களின் மேடை